நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்கள் படியும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை வழிமுறையாக ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே ஆற்ற வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அனைத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு பட்டியலிட்டு காட்டியிருக்கிறது குறிப்பாக இஸ்லாம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் வாழுகிற போது தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒரு பகுதியை நமக்கு பிரித்து சுட்டிக்காட்டி இருக்கிறது இதே நேரத்தில் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றொரு முக்கியமான பகுதியையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று இன்னும் பல மார்க்கங்கள் மதங்கள் பிரச்சாரம் செய்யப்படுகிற காட்சியை நாம் காணுகிறோம் இப்படி பல மதங்கள் கொள்கைகள் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டாலும் உலகத்திலேயே கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றொரு பகுதியையும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றொரு முக்கியமான பகுதியையும் பிரித்து பிரித்து புரிய வைத்திருக்கக்கூடிய ஒரே மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை மாத்திரம்தான் நாம் காண முடியும் மதங்கள் இருக்கிறது பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது அந்த பிரச்சாரங்களை எல்லாம் எடுத்து எப்படி கடவுளை நீங்கள் நெருங்குவது எப்படி கடவுளுக்கு சாஸ்தாங்கம் செய்வது எப்படி கடவுளுக்கு தேவையான காரியங்களை ஒரு மனிதன் எப்படி முன்னெடுக்க வேண்டும் இது போன்ற காரியங்கள் பல வகைகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் ஆனா இஸ்லாத்தை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதை தனியாகவும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு பெரிய பகுதியை தனியாகவும் இஸ்லாமிய மார்க்கம் சுட்டிக்காட்டி இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு நாம் வாழுகிற உலகத்தில் பலதரப்பட்ட மக்களும் சக மனிதர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருந்தாலும் உலகத்திலேயே அனுதினமும் உதவி ஒத்தாசைகள் செய்யக்கூடிய ஒரே சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் காண முடியும் ஏன் தெரியுமா நம்முடைய அனைத்து காரியங்களிலும் பலவிதமான வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் சொல்லுகிறது சொல்லுகிற நேரத்தில் வணக்க வழிபாடுகள் என்று எதை கற்றுத் தருகிறதோ அந்த வணக்க வழிபாடுகளினுடைய பதிலாக பிரயாச்சித்தமாக இஸ்லாம் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை மனிதர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிடும் கடவுளுக்கு படைத்தல் என்றொன்று அனைத்து மதங்களிலும் இருக்கிறது இந்து மதத்தில் கடவுளுக்கு படையல் செய்வார்கள் உணவுகளை கொண்டு போய் கொடுப்பாங்க மற்ற மற்ற மதங்களிலும் அது இருக்கிறது இஸ்லாத்துல அப்படி இருக்குதா இஸ்லாத்துல அல்லாவுக்கா படையல் செய்யணும் சொல்லி பழங்களை உணவுகளை ஆடு மாடுகளை கொண்டு போய் இந்தா பள்ளிவாசல வச்சுக்க சொல்லி அல்லாவுக்கா கடவுளுக்காக படையல் செய்கிற ஒரு முறை இஸ்லாத்துல இல்ல மாறாக இஸ்லாம் அந்த முறைய எப்படி நமக்கு கற்றுத்தருது தெரியுமா இப்படி செய்வதை விட உணவுகள் வீணாகுவதை விட எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் செல்வதை விட நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாவுக்காக செய்வதாக இருந்தால் அதை மனிதர்களுக்கு கொடுத்து விடுங்கள் துர்காஜி மாசத்துல குர்பானி கொடுப்போம் குர்பானி கொடுக்கிற நேரத்தில் அந்த குர்பானியினுடைய இறைச்சிகளை அல்லாஹ் சாப்பிடுறானா அதனுடைய ரத்தத்தை அல்லாஹூ சாப்பிடுறானா அல்லா சாப்பிடுவான் என்ற ஒரு எண்ணமாவது உலகத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியில இருக்கிறான் கேட்ட கிடையாது நம்முடைய செய்கிறோம் அதை மனிதர்களுக்கு கொடுத்து விடுவோம் அல்லாவே என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்ட அந்த மிருகங்களுடைய உணவுகளோ மிருகங்களுடைய இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ் வந்தடையாது அது போகாது எது போகும்னு கேட்ட உங்களுடைய இறையச்சம்

இந்த சமுதாய பணியில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறந்த காரியத்தை பெரும்பாலான முஸ்லீம்கள் கையில் எடுத்திருப்பார்கள் பெரும்பாலான முஸ்லீம்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு கூட இப்ப நடக்கிற நடைமுறையை கூட நீங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் அஜிக்கு போறோம்ல எத்தனை எத்தனை லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் சுமாராக இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் அஜிக்கு போவாங்க அத்தனை குருபானி ஆடுகள் மாடுகள் கொடுக்கப்படுகிறது அதை எல்லாம் வச்சு உள்ளூர்ல இருக்கிறவன் சாப்பிடுறானா வேற எதையாவது வருமானம் ஈட்டிக் கொள்றானா எந்த வருமானமும் கிடையாது ஏழை நாடுகளுக்கு பார்சல் பண்ணி விட்டுதான் ஏழை நாடுகள் சாப்பிடுங்க நீங்க அதை வச்சு பிரயோஜனம் அப்படி செஞ்சு விட்டுருவாங்க என்ன காரணம் அது அல்லாஹால மனிதர்களுக்காக செய்ய சொன்ன காரியம் அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் இந்த ஜமாத்து இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இந்த ஜமாத்தினுடைய தலைமையகமாக இருக்கிற தமிழ்நாடு ஜமாத்தினுடைய ஆரம்பம் முதல் நாம் நம்முடைய பணிகளை இரண்டு விதமாக அமைத்துக் கொண்டே வந்திருக்கிறோம் ஒன்று இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அதன் தூய வடிவத்திலே உலகம் பூராகவும் எத்தி வைப்பது அல்லாவத்தான் வணங்கன்னு அவன் தூதரத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற சத்தியக் கொள்கையை உலகம் முழுவதும் எத்தி வைக்கக்கூடிய பணியை செவ்வனே முன்னெடுத்து வருகிறோம் இதே நேரத்தில் இரண்டாம் கட்டமாக மனிதர்களுக்கு பயனளிக்க கூடிய சமுதாய பணிகளையும் இந்த ஜமாத்து பாரிய அளவில் முன்னெடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் காண முடியும் கடந்த பத்து பதினோரு வருடங்களாக தமிழகத்தில் இரத்த தானத்தில் முதலிடத்தில் தமிழ்நாடு தௌகை ஜமாத் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இரத்த தானம் எத்தனை அமைப்புகள் செய்கிறாங்க பதினோரு வருஷமாக இரத்த தானத்தில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய மாநில அளவில்

ரத்த தானத்தில் தமிழ்நாடு ஜமாத் குவைத்து மண்டலம் வருடா வருடம் முதலிடம் பிடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் மற்ற மற்ற அப்படி இப்படி உலகம் பூராக இந்த ஏகத்துவ பிரச்சாரம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இந்த சமுதாய பணிகளில் முதன்மை அமைப்பாக இந்த ஏகத்துவவாதிகள் இருப்பார்கள் அண்மையில கொழும்பிலே கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளம் பெட்டிய முழுவதுமாக தாண்ட ஒரு வெள்ளப்பெருக்கு அந்த வெள்ளப்பெருக்கு இந்த ஜமாத்து செய்த சேவைகள் சாதாரணமான ஒரு சேவையா கிட்டத்தட்ட சுமார் மூன்று கோடி அளவுக்கு பொருட்களை அந்த மக்களுக்கு விநியோகித்திருக்கிறோம் அது ஒரு பெரிய பணி அர்த்தம் இல்ல மூணு கோடி தான் பார்க்கறதுக்கு மூணு கோடி தானே கொடுத்திருக்கிறீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மூணு கோடியை விட்டுட்டு முப்பது நாட்களுக்கு மேலாக அந்த இடத்திலே இந்த சேர்ந்த தொண்டர்கள் களப்பணியாற்றினார்களே அந்த தியாகத்தை எடுத்து கோடி எல்லாம் ஒன்னு கோதுவாத மாதிரி ஆயிரும் அவ்வளவு நாட்கள் வெள்ளம் ஏற்பட்டது முதல் வெள்ளம் வடிந்து ஓடி மக்கள் குடியேறுகிற வரைக்கும் இந்த ஜமாத்தை சேர்ந்த தொண்டர்கள் அந்த இடத்திலே முழுக்க முழுக்க மக்கள் பணியாற்றினார்கள் என்ன காரணம் அல்லாஹினுடைய திருப்பொருத்தம் மாத்திரம் தான் வேண்டும் இந்த ஜமாத்தினுடைய தொண்டர்கள் இந்த ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் அவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு பிரமாண்டமான காரியம் எல்லாம் சர்வசாதாரணமா செய்யறோம் அல்லாஹுவினுடைய அருள் மாத்திரம் தான் நமக்கு பின்னால் இருக்கிறது என்று அர்த்தம் அந்த அடிப்படையில் தான் இந்த ஜமாத்து சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஆதரவற்ற பிள்ளைகள் தொடர்பான மிகப்பெரிய பிரச்சனை எந்த அளவுக்கு அது பிரச்சனை கேட்டா அனாதை பிள்ளைகளாக தாய் சாய்தந்த இழந்துவிட்டு வாழக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை என்பன நம்முடைய சமுதாயத்திலே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காட்சியை கண்முன்னால் நாம் பார்க்க முடியும் ரசூல்தாவுடைய காலத்தில் ஒரு ஒரு புள்ள வைங்க ஜாகலியா காலத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு புள்ள அனாதியாயிட்டா இரண்டு விதங்களில் அவர்களுக்கு ஒரு உதவி கிடைத்துவிடும் ஒன்றோ அந்த பிள்ளையை அந்த பிள்ளையினுடைய உறவினர்கள் நாங்கள் பராமரிக்கிறோம் என்று பராமரிப்புக்கு கீழால் கொண்டு வந்து விடுவார்கள் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட பிள்ளையினுடைய தாயார் தகப்பன் மவுத்து வச்சுக்கிறீங்க தாயாரை இன்னொருத்தர் கல்யாணம் ரெண்டாம் திருமணம் ரெண்டாம் திருமணம் முடிச்சு அந்த அநாதை பிள்ளையும் சேர்த்து அவர் வளர்த்து வருவார் ஜாகில்யா காலத்திலேயே சாதாரணமாக இப்படி ஒரு நடைமுறை இருந்தது இந்த காலத்தில் இந்த நடைமுறை இந்த அளவுக்கு இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை நம்ம சமுதாயத்தில் அப்படி பார்க்க முடியுமா நபிகள் நாயகம் செலவா குலைவசலம் அவர்களே அனாதையாக விடப்பட்டவர்களா இல்லையா நபிகள் தாயார் தகப்ப நபிகள் நாயகம் பிறப்பதற்கு முன்பதாகவே தகப்பனார் இறந்து விடுகிறார்கள் நபிகள் நாயகம் பிறந்து ஓரிரு வருடங்களில் ஒரு சொற்பமான காலகட்டத்துக்குள்ள அவர்களுடைய தாயாரும் மரணித்து விடுகிறார்கள் விடப்படுகிறார்கள் ஆனால் நாயகம் பிறந்த குடும்பம் இருக்கிற அது மிக பிரம்மாண்டமான குடும்பம் குறைசி வம்சம் அந்த கூட நபிகள் நாயகம் பொறுப்பெடுத்து வளர்க்கிற நேரத்தில் முழுமையான நபிகள் நாயகத்தின் தேவைகள் நிறைவேற்றப்பட்டதான தேவைகள் நிறைவேற்றப்படலை நீங்க பார்க்க முடியும் அனாதையாக தன்னுடைய பாட்டனாரிடத்தில் வளர்க்கப்படுகிறார்கள் பிற்காலத்தில் நபிகள் நாயகம் ஒரு பயணம் செல்லுகிற நேரத்தில் சஹாபாக்கள் அத்தனை பேரும் பயணத்திலே இருப்பார்கள் ஒரு பகுதியால் நடந்து போகும் போது அராக் என்கிற ஒரு மரம் இருக்கும் அந்த அத்தனை பேரும் போய் பலம் பறிக்கிறார்கள் பலம் பழத்தை பறிக்கிற நேரத்தில் நல்லா கனிஞ்சிருக்கிற கருப்பு பழத்தை பார்த்து பறிச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவிந்தர் அவர்களே நீங்க ஆடு மேய்சிருக்கிறீங்களா ஏன் கேள்வியை கேக்குறாங்கன்னா காட்டில் இருக்கிற மரம் அது ஆடு மேய்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பழம் எப்படிப்பட்ட பழம்னு தெரியும் தெரியாது உடனே நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் நபிகள் ஃபேமிலி அது குறைசி வம்சம் குறைசி குலத்துல பிறந்த நபிகள் நாயகம் ஆடு மேய்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அனாதையாக இருந்தார்கள் இதே ரசூலுல்லாஹ் அனாதை இல்லாம தகப்பனார் இருந்திருந்தா ஆடு மேய்க்கிறவர்களாக நபிகள் நாயகம் இருந்திருப்பார்களா இருக்க மாட்டாங்க ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பராமரிப்பதை போன்று எந்த ஒரு மனிதனும் சர்வ சாதாரணமாக இன்னொரு பிள்ளையை பராமரித்து விட முடியாது அப்படி பராமரிக்கிறதா இருந்த அதுக்கு நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும் அதற்காக நிறைய கஷ்டப்பட வேண்டும் சில பகுதிகளை நீங்க வாக்கலாம் ஆச்சரியப்பட்டுவோம் முஸ்லிம்களாக பிறந்து நாம் செய்யாத பல காரியங்களை மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய காட்சிகளை நீங்கள் கண் முன்னால் பார்க்க முடியும் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பணிகளை எல்லாம் எவ்வளவு வலியுறுத்தி பேசி இருக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அனாதைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இந்த அனாதை இல்லம் ஆரம்பிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சம்பவம் அது என்ன சம்பவம் ஒரு சிறுவன் அவனுடைய பெற்றோரால் அவனுடைய குடும்பத்தால் கைவிடப்படுகிறார் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிரச்சனை தகப்பனார் தாயை கொலை செய்து விடுகிறார் கொலை செய்ததோடு வழக்கு கோட் போகுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்குது இந்த அவங்களுக்கு ரெண்டு புள்ள ஒரு பொம்பளை ஆம்பளை ஒரு மதரசா அனுப்பிடுறாங்க ஆம்பளை என்ன செய்யறாங்க தகம் பாசலை அனுப்பிடுறாங்க பௌத்த மக்கள் நடத்தக்கூடிய ஒரு அநாத இல்லம் ஒன்றுக்கு அனுப்பி அனுப்பி விட்டதுக்கு பிறகு ஒரு நான்கு வருடங்கள் அவன் அந்த அநாதை இல்லத்தில் படிக்கிறான் அவனுடைய பெற்றோர் நம்முடைய ஜமாத்தை அணுகுகிறார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது அவன் இப்ப ஒரு பௌத்த மத குருவாக ஒரு குட்டி ஆமதுருவாக அங்கே படித்துக் கொண்டிருக்கிறான் அவனை வெளியேற்றி இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுக்கு உதவுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் ஜமாத்து சார்பாக மீண்டும் அந்த வழக்கில் ரீஅப்பீல் பண்றோம் அப்பீல் பண்ணி அந்த வழக்கை ஜமாத்து கொண்டு செல்கிறது ஒரு ஆறு ஏழு மாதங்கள் வழக்கு பேசியதுல அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த பிள்ளையை உங்கள்ட்ட தருவோம் நீங்க எங்க வைப்பீங்க உறுதிப்படுத்துங்க பிறகு ஒரு மதரசாவோட பேசி அந்த மதரசாவில் தான் நாங்க வைக்க போறோம் எங்க கண்காணிப்புல இருக்கும் அது என்று சொல்லி அந்த பிள்ளையை ஒரு மதரசாவில் கொண்டு போய் சேர்த்தோம் அவன் ஓபனேஜ்ல இருந்து நேரம் ஹெட் ஆபீஸுக்கு வர்றான் வரும்போது எப்படி வர்றான் தெரியுமா ஒரு கட்டக்காய் ஷேர்ட் போட்டு ஒரு ட்ரௌசர் ஒண்ண போட்டு முட்டை அடித்த கோலத்தோடு வருகிறான் ஏன்னா அங்க அப்படித்தானே வச்சிருப்பாங்க அஹாமதுக்கு படிச்சவன் தானே முட்டை அடிச்ச கோலத்தோடு வருகிறான் அவனிடத்தில் கேட்கிறோம் உன்னை காலில் விழுந்து கும்பிட சொல்லியிருப்பாங்களே கும்பிடுவியா ஆமா அங்க இருக்கிற நேரத்துல எல்லாம் அதெல்லாம் செய்வேன் இப்ப வரும்போது கும்பிட சொன்னாங்களா ஆமா கும்பிட சொன்னாங்க நீ கும்பிட்டியான்னு கேட்டதுக்கு

சர்வசாதாரணமா இருந்திருந்தா காலில் விழுந்து கும்பிட்டு வந்திருப்பானா இல்லையா கும்பிடல மறுக்கிறான் ஏன் மறுக்கிறான் அந்த ஈமானுடைய தாற்பயம் காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி புறக்கணித்து விட்டு வருகிறான் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கும் இலங்கையிலே இருக்கிற பல அனாதை இல்லங்களில் மாற்று மத சகோதரர்கள் நடத்தக்கூடிய அனாதை இல்லங்களில் பல முஸ்லிம் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றால் கொண்டு வந்து நாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பலகட்ட செலவுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது வழக்குக்கு போகணும் வழக்கு மூலமாகத்தான் அவங்களை பேசி நாம எடுக்கணும் வழக்குல போய் எடுக்கிறதா இருந்தால் ஒரு குழந்தைக்கு குறைந்தது இரண்டு இரண்டரை லட்சங்கள் நாம் செலவு செய்ய வேண்டும் செலவு செஞ்சுதான் கொண்டு வரணும் யோசனை வரும்ல அதான் ஊருக்குள்ள பல அனாதை இல்லம் இருக்கும் போது எதுக்கு நம்ம ஜமாத்தா ஒரு அனாதை இல்லம் இந்த கேள்வி வருமா இல்லையா நம்ம ஜமாத்தால இந்த அனாதை இல்லம் முக்கியமான ஒரு முக்கியத்துவமான காரணம் என்னன்னு கேட்ட இது போன்று ஈமான இழந்து நிற்கிற சிறுவர்கள் ஈமான இழந்து நிற்கிற சிறுமிகள் இஸ்லாத்தின் பால் கொண்டு வரப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள் அவர்கள் நன்கு கண்காணிக்கப்பட வேண்டும் இப்ப வந்தவங்க உள்ள போய் பார்த்திருப்பிய என்னடா இது அனாதை இல்லைன்னா கட்டுறேன் சொன்னாங்க இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்னு கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அதனுடைய காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதை பார்த்தீங்கன்னா நம்மால் முடிந்தவரை மக்கள் தந்த பொருளாதாரத்தை வைத்து அதை எவ்வளவு அழகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது இதை பார்க்கிற நேரத்தில் இப்படி கட்டணுமா இப்படி செய்யணுமா அப்படி ஒரு சர்வ சாதாரணமான சிந்தனை சிலருக்கு ஏற்படலாம் அந்த கேள்விக்கும் ஒரு மிகச்சிறந்த பதில் இருக்கிறது அது ஏன் அப்படி கட்டப்பட்டிருக்கு கேட்டா நம்ம வீடு கட்டும்போது நாம் எப்படி கட்டுவோம் நாம் வாழ்ற இடத்தை எப்படி செய்வோம் அதில் வாழ போகிறவர்கள் அனாதை சிறுவர்கள் கவனிப்பாளர் இருக்கக்கூடிய சிறுவர்கள் தான் அங்கே வாழப்போகிறார்கள் அவர்கள் இருக்கிற இடம் நாம் வாழுகிற வீட்டை விட சிறந்ததாக இருக்க வேண்டும் நான் பெற்றோரோடு தான் வாழுகிறேன் என்ற அளவுக்கு அவர்கள் சிந்திக்க தலைப்பட வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த இடம் மிக சிறந்த பாதுகாப்பான மிக சிறந்த ஒரு இடமாக அவர்கள் குளிர்கிற வகையில் இருப்பதற்கான தேவை இருக்கிறது அவர்களுடைய சந்தோஷத்தை மெருகூட்டுவதற்காக இன்னும் பல தேவைகள் இருக்கிறது சிறுவர்களுக்கு தேவையான பல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது அதையெல்லாம் எதிர்காலத்திலே மக்கள் தருகிற உதவிகளை கொண்டுதான் நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த அனாதை இல்லத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் கடந்த மூன்று வருடங்களாக இந்த அனாதை இல்லத்திற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு கட்டுமான பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு அதற்குரிய காரியங்களை முன்னெடுத்தோம் அல்லா அருள் காரணமாக இன்றைக்கு அதை ஆரம்பித்து வைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம் இந்த ஆரம்ப நிகழ்வில் முதல் இதற்கு பிறகு அந்த அங்கு வாழுகிற குழந்தைகள் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்காக அனுதினமும் உதவி செய்ய வேண்டும் நம்முடைய குழந்தைகள் எப்படி சந்தோஷமாக இருப்பார்களோ நம்முடைய பிள்ளைகள் எப்படி நிம்மதியாக கல்வி கற்பார்களோ அந்த நிலை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக வேண்டும் சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறது திடீரென்று நான் மரணித்து விட்டால் என்னுடைய பிள்ளைகளை தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து இருந்து கண்காணிக்கக்கூடியவர்கள் யார் சிந்திச்சு பாருங்க அத்தனை பேருமே உயிரோடு இத்தனை வருடங்கள் தான் வாழுவோம் என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொருவருடைய மரணமும் செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கிறது அப்படி இருக்கிற நாளை நான் மரணித்தாலும் என்னுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுமே அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்லுவார் என்று ஒரு ஆழ்ந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போதுதான் நாம் உழைக்கிற செல்வங்களில் அந்த பிள்ளைகளுக்காக செலவழிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு நமக்கும் ஏற்படும் நாம் நிறைய சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ செலவு செய்கிறோம் எத்தனையோ ஆடம்பரமான காரியங்களுக்கு நம்முடைய செல்வங்கள் செலவு செய்யப்படுகிறது பிள்ளைகளுக்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்கிறோம் இப்படி செலவு செய்கிற அந்த ரூபாய்களில் ஒரு குறிப்பிட்ட அளவையாவது இந்த அநாதை பிள்ளைகளுக்கு மாதா மாதம் வருடா வருடம் நாம் ஒதுக்குகிற நேரத்தில் அவர்களிடமிருந்து நாம் செய்கிற காரியத்திற்கான நன்மையை வல்ல ரஹ்மான் நமக்கு தர போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹூ தாலா திருமறை குருவான்ல சூரா அல் மாவுன்ல மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லுகிறான் என்ன செய்தியை சொல்றான் நாளை பொய் என்று கருதக்கூடியவர்களை கூடியவர்களை நபியே நீங்கள் பார்த்தீர்களா என்று அல்லாஹ்வுத்தஆला கேட்டுவிட்டு ஃஸாலிக்கல் லதி யது அல் அவர்கள் அனாதைகளை விரட்டுகிறார்கள் மர்மைனால பொய் என்று சொல்லி எவன் சொல்றானேது உங்களுக்கு தெரியுமா அப்படினு அல்லாஹ்வுத்தஆला கேட்டுட்டு திருப்பி என்ன சொல்றான் தெரியுமா இந்த பொய் என்று சொல்றவன் யார் தெரியுமா அனாதைகளை அவர்கள் விரட்டுகிறார்கள் வலா யஹுலு அலா தாமில் மிஸ்கீன் ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிக்க தூண்டுவதில்லை ஏழைகளுக்கு உணவளிக்காம அநாதைகளை கவனிக்காமல் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோன்பு வைத்தாலும் எவ்வளவு விவாதம் செய்தாலும் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அவர்கள் மறுமை நாளை பொய் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும் போது முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லதீனும் அவர்கள் அவருடைய தொழுகைகளில் கவனமற்றி இருக்கிறார்கள் அல்லதீனகும் யுராவும் அவர்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள் அல்ல எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா தொழுகுற நேரத்தில் மற்றவங்களுக்கு தான் அவங்க தொழுகுறாங்க யாருக்கு சொல்றான் தெரியுமா இது ஏழைகளுக்கு உணவளிக்காம அனாதைகளுக்கு உதவாம எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு ஹஜ் செய்தாலும் எத்தனை முறை உம்ரா செய்தாலும் அந்த எந்தவித இல்லை என்ன காரணம் அவர்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் இதை செய்கிறார்கள் அற்பமானதை கூட கொடுக்காமல் கொண்டிருக்கிறார்கள் தடுக்கிறார்கள் என்ன அர்த்தம் தெரியுமா சில பேரை பாருங்க ஊருக்குள்ள பேசிக்கிறவாங்க இவர் எப்படிப்பட்டவர் இருக்காரா ஆதியாரு பாங்கு சொன்ன ஐ காமத்துக்கு முன்னாடியே பள்ளி வாசல்ல போய் டாங்கு இருந்துருவாரு ஆதியார தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் பள்ளியும் ஒட்டின பள்ளி மாறி இருப்பாங்க அவர் அவ்வளவு தொழுகையோட ஈடுபாடா இருப்பாரு இபாதத்தோட ஈடுபாடா இருப்பாரு அல்லான்னா அவ்வளவுதான் அல்லாவோட நெருங்கின மாதிரி எல்லா காரியத்தையும் செய்வார் ஆனா என்ன எச்சிக்கையால காக்கா வரட்ட மாட்டாரு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு நல்ல மனுஷன் தான் சொல்லுவாரு நோம்பு முடிப்பாரு ஒண்ணுக்கு பத்து அஜி செய்வார் உம்ரா செய்வார் எச்சி கையால காக்கா வரட்ட மாட்டாரு எச்சி கையால காக்கா வரட்ட மாட்டாரு என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் சாப்பிடும் போது காக்கா வந்து நிக்குதுன்னு சே போகணும்னு சொல்லி விரட்டணும் இல்ல அதை இந்த கையால விரட்டினா கையில இருக்கிற அரிசி பருக்கைகள் கீழே விழுந்துரும்னு நினைச்சு இந்த கையால தான் விரட்டுவான அவ்வளவு கஞ்சன் அதுக்காக சொல்லுவாங்க எச்சு கையால காக்கா வரட்ட மாட்டான் அப்படிப்பட்ட ஆளு அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா தொழுகிறார் நோன்பு வைக்கிறார் எல்லா இபாதத்தையும் செய்கிறார் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக செய்கிறார் நல்ல தொழுகையாளி நல்ல வணக்கசாலி நல்ல இப்படி இதெல்லாம் இபாதா அல்லாவுடைய மார்க்கத்துக்கா செய்தாரா செய்யல அல்லாவுடைய மார்க்கத்துக்காக செய்யறதா இருந்தா இந்த ஏழைகளையும் அனாதைகளையும் புறக்கணிக்காமல் அவர்களுக்கு உதவுகிற காரியத்தில் ஈடுபடுவார்கள் எத்தனை முஸ்லீம்கள் இதை செய்கிறோம் சிந்திச்சு பாருங்க நபிகள் ஒரு பார்த்து கேட்கிறார்கள் இன்றைய நாள் நோன்பு பிடித்தவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் உடனே அபூபக்கர் சித்திய கிரதி சொல்லுகிறார்கள் நான் நோன்பு பிடித்தேன் நபிகள் நாயகமே இரண்டாவது ரசூளுதா கேட்கிறாங்க இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார் அபூபக்கர் சித்திய கிரதி சொல்லுகிறார்கள் நான் உணவளி உணவளித்தேன் இன்றைக்கு ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார் அதையும் நான் செய்தே நபிகள் நாயகமே என்கிறார் அபுபக்கர் நான்காவதாக நபிகள் நாயகம் கேட்கிறார்கள் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் நான் செய்தே நபிகள் நாயகமே என்று அதற்கும் அபுபக்கர் பதில் சொல்லுகிறார்கள் உடனே ரசூலுதா சொல்லுகிறார்கள் யார் இந்த நான்கு காரியத்தை ஒரு நாளில் செய்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் அவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இந்த செய்தியை பல பலவிடுத்தம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பல பலவிடுத்தம் பயான்களில் செவிமடைத்திருப்போம் இந்த செய்தியினுடைய ஆழமான கருத்தை என்றைக்காவது தனியாக உணர்ந்திருக்கிறோமா இந்த செய்தியில் சொல்லப்படுகிற நான்கு காரியங்கள் அதில் ஒரே ஒரு காரியத்தை தவிர மீதி மூன்று காரியங்களும் நேரடியாக மனிதர்களோடு தொடர்புபட்டது நோன்பு மாத்திரம்தான் நேரடியாக ரப்போடு தொடர்பு பட்டது நோன்பு எனக்குரியது நானே அதற்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மற்ற மூணு காரியத்தையும் பாருங்க மனிதனுக்கு சக மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் நோயாளியை நலம் விசாரிப்பது மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டியது ஜனாசாவை பின்தொடர்வது மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டியது ஒரு ஏழைக்கு உணவளிப்பது மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டியது சிந்திச்சு பாருங்க ஒரு மாசத்துல நமக்கு வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் ரூபா வருதா மாதத்தில் ஒரே ஒரு ஆயிரத்தை ஏழைகளுக்காக ஒதுக்குவதற்கு நாம் பழக்கப்பட வேண்டும் அனாதைகளுக்காக ஒதுக்குவதற்கு பழக்கப்பட வேண்டும் அப்படி ஒதுக்கி பாருங்கள் நான் இந்த மாதம் என்னுடைய வருமானத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் ஒரு அனாதைக்காக கொடுத்திருக்கிறேன் என்கிற மனதிருப்தி நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்தை கெட்டு செல்லும் ரசூலுல்லாய் செல்லுல்லாஸ்வரம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நானும் அனாதைகளை பராமரிப்பவர்களும் இப்படி இருப்போம் சொர்க்கத்தில் அனாதைகளை பராமரிப்பவர்களும் இப்படி இருப்போம் ரெண்டு வரலையும் இணைச்சு சொல்லல கொஞ்சம் இடைவெளி விட்டு சொல்றாங்க இந்த பணி மறுமையில் முகமது நபியோடு நம்மை அருகிலே அமர செய்யும் முகமது நபியோடு நாம் இருப்பதற்குரிய நன்மைகளை பெற்று தரும் அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமா இல்லையா அல்லாவுடைய தூதரோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்ன சாதாரண சந்தர்ப்பமா அது அந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற பணிகளில் நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும் அனாதைகளுக்காக உழைக்க வேண்டும் அனாதைகளுக்காக பாடுபட வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு அநாத புல் ரோட்ல அலைஞ்சு திரிய புள்ள மாதிரி ஆயிட்டான் இன்றைய நிலைமை என்ன அனாத புல் கேட்பார் பார்ப்பார் இல்லை ரோட்ல அலைஞ்சு திரிய புள்ள மாதிரி ஆயிட்டானா இல்லையா தகப்பன் சொன்ன பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுகிறது அந்த நிலை இந்த சமுதாயத்தில் குறைய வேண்டும் அந்த நிலை இந்த சமுதாயத்தில் இல்லாமல் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நம்மால் முடிந்தது அந்த சிறுவர்களுக்கான இப்படி ஒரு இல்லத்திற்காக பாடுபடுவது இந்த இல்லத்தை வளர்த்து எடுத்து இன்னைக்கு இந்த சைஸுக்கு உண்டாக்கி இருக்கிறோம் இது இன்னும் பிரம்மாண்டமாக வளர வேண்டும் ஒரு இருபத்தி ஐந்து பிள்ளைகளை வைக்கக்கூடிய இடமாக இருக்கிற இடம் எதிர்காலத்திலே இன்ஷா அல்லாஹ் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு இடமாக மாற வேண்டும் இந்த இடத்தில் படித்து வெளியாகுகிற மாணவர்கள் உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நன்னெறியிலும் சிறந்தவர்களாக மாற வேண்டும் அப்படி மாறுகிற காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த நட்பிரஜைகள் உருவாகுவதற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய காரியமாக காரணமாக மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் ஜமாத்து கடந்த மூன்று வருடங்களாக இதற்காக பாடுபட்டிருக்கிறது பல தனவந்தர்கள் இதற்காக உதவி செய்திருக்கிறார்கள் நம்முடைய கிளை உறுப்பினர்கள் கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அயராது இதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பாடுபட்டுத்தான் இந்த இடம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது முதல் கட்டமாக ஒரு குறிப்பிட்ட அளவு சிறுவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் எதிர்காலத்திலே இதற்காகவே உழைத்து இதனை மென்மேலும் வளர்ப்பதற்குரிய காரியங்களில் அனைத்து பேரும் பங்களிக்க வேண்டும் இந்த அனாதை இல்லத்திற்காக தொடர்ச்சியான உங்களுடைய பங்களிப்புகளை வழங்குவதனூடாக நாமும் நம் பிள்ளையை வளர்த்ததைப் போல இன்னொரு பிள்ளையை வளர்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் நாம் ஏழைகளுக்காக உதவுகிறேன் அனாதைகளுக்காக உழைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை மிக முக்கியமான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்